வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீயும் நானும் எபிசோட் 67. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ அனாலிசிஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டட் இன் பாரு ரூம். பாரு பிரியாவை கடத்திட்டாங்க. லக்ஷ்மி, என்னடி சொல்ற, பிரியாவை கடத்திட்டாங்களா? ஆதி, பாரு ஏதாச்சும் கனவு கண்டியா? பாரு பாரு அப்பதான் நார்மலாகறா. ஓ கனவா? ஆமா ஆதி, பிரியாவை கடத்தின மாதிரி கனவு வந்துச்சு. பாரு, அம்மா பிரியா எங்க, கிளாஸ்ல இருந்து வந்துட்டாளா? லக்ஷ்மி, ம் வந்துட்டா. இப்போ அவ உங்க அப்பா கூட மார்க்கெட் போயிருக்கா, என்னமோ திங்ஸ் வாங்கணுமா அந்த மேடமுக்கு, அடம் பண்ணி போயிருக்கா. பாரு சரிங்கம்மா. லக்ஷ்மி, நீ எதை பற்றியும் கவலைப்படாம போய் குளிச்சுட்டு வா, நான் லஞ்ச் எடுத்து வைக்கிறேன். பாரு சரிங்கம்மா. லக்ஷ்மி அங்கேருந்து போயிட்டாங்க. பாரு, ஆனால் பாருக்கு என்னமோ நடக்க போகிற மாதிரி இருக்கு, யோசனையாக இருக்கா. ஆதி பாருவை பார்க்குறாரு. ஆதி மைன்வேஸ், இவையே இப்படி யோசிக்கிறா. ஆதி பாரு, பாரு நோ ரெஸ்பான்ஸ். ஆதி கொஞ்சம் அதட்டலா. ஆதி பாருன்னு கூப்பிடுறாரு. பாரு ரியாலிட்டிக்கு வரா. பாரு, ம் சொல்லுங்க ஆதி. ஆதி என்ன யோசிக்கிற? பாரு அந்த கனவை பற்றி தான், எனக்கு என்னமோ தப்பாக நடக்க போகிற மாதிரி தோணுது. ஆதி அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ கவலைப்படாத, நான் இருக்கணும்ல பார்த்துக்கலாம். பாரு ஆதி ஹேக் பண்ணிக்கிறா. ஆதி பாருவை ஹேக் பண்ணிக்கிறாரு. ஆதியோட ஒரு கை பாருவை ஹேக் பண்ணிட்டு இருக்கு, இன்னொரு கை அவ தலைய அரவணைச்ச மாதிரி இருக்கு. இப்படியே ஒரு 3 மினிட்ஸ் இருக்காங்க. ஆதி ஹக்ல இருந்து ரிலீஸ் பண்றாரு. பாரு கண்ணத்தை பிடிச்சி, உனக்கு எப்பவும் நான் இருக்கேன், நான் பிரியாவை உன் சிஸ்டரா பாக்கல, என் பொண்ணா தான் பாக்குறேன், அவளுக்கு இது ஆகாது, ஆகவும் விட மாட்டேன், நான் இருக்கணும் இல்ல, நீ கவலைப்படாத. பாரு கொஞ்சம் நார்மலாகறா. ஆதியை பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. ஆதி சரி நீ போய் குளிச்சுட்டு வா, நான் கீழே வெயிட் பண்ணுறேன். பாரு, ம் பாரு குளிக்க போகிறான். ஆதியும் ஹாலில் இருக்க சோஃபால் இருக்காரு. பூபதியும் அங்கே தான் இருக்காரு. அப்போது தம்பின்னு ஒரு குரல் கேட்குது. பூபதி அவங்க வாய்ஸை கேட்டதும் அக்கான்னு கூப்பிட்டுட்டு வேகமாக அவங்கக்கிட்ட போகிறாரு. லேடி உள்ளே வராங்க. பூபதி, அக்கா எப்படி இருக்கக்கா, என்ன சொல்லாமல் திடீர்னு வந்திருக்கக்கா? லேடி, சொல்லாமல் தானே எல்லாம் திடீர்னு நடக்குதுன்னு கோபமாக சொல்கிறாங்க. பூபதி, மன்னிச்சிருங்கக்கா, நான் தான் அம்முக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லைக்கா, இவர் தான் மாப்பிள்ளைன்னு ஆதியை காட்டுறாரு. பூபதி, மாப்பிள்ளை இவங்க எங்க அக்கான்னு சொல்கிறாரு. ஆதி ஆச்சரியமா பாக்குறாரு. அவங்க பக்கா வில்லேஜ் கட்டிட்டு இருக்காங்க. பூபதி, அக்கா ஏன் நின்றுட்டு பேசுற, வா வந்து உட்காரு. தட் லேடி சோஃபால வந்து உட்காருறாங்க. பூபதி, மாப்பிள்ள எனக்கு இருக்க ஒரே சொந்தம் என் அக்கா தான், இவங்க பேர் காளியம்மா. பூபதி காளியம்மாவை பார்த்து மாப்பிள்ள பேர் ஆதித்யான்னு சொல்றாரு. காளியம்மா மாப்பிள்ளின்னு கேட்டதும் கோபம் வருது. அப்போ காளியம்மாவோட பையன் வர்றாரு, அவரும் கோபப்படுறாரு. ஆதியை பார்த்து முறைக்கிறாங்க. பூபதி, வாங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறாரு. காளியம்மாசன் பூபதியை பார்த்து சிரிக்கணும்னு சிரிச்சுட்டு எப்படி இருக்கீங்க மாமான்னு கேக்குறாரு. பூபதி, நல்லா இருக்க மாப்பிள்ள, வாங்க வந்து உட்காருங்கன்னு சொல்றாரு. காளியம்மா ஆதியை பாக்குறாங்க. ஆதி அவங்கள பாக்குறாரு. காளியம்மா கண்ணில் அவ்வளோ அகங்காரம், அவ்வளோ கோபம் தெரியுது. அவங்க சிரிப்பு கூட நக்கலாக இருக்குன்னு ஆதிக்கு புரியுது. காளியம்மா, தம்பி பட்டணத்து பிள்ளையோ? ஆதி, ஆமா. காளியம்மா பார்த்தாலே தெரியுது. ஆதி வேண்டா வெறுப்பா சிரிக்கிறாரு. பதி, என்னக்கா இப்படி திடீர்னு வந்திருக்க, ஏதாவது முக்கியமான விஷயமா? காளியம்மா, அது உன் மாப்பிள்ளைய பார்க்கலான் தான் வந்தேன், பாரு குளிச்சுட்டு வரான், இவங்களை பார்த்ததும் அத்தைன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறா. எப்படி இருக்கீங்க அத்த, இன்னைக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. காளியம்மா, என் மருமகளுக்கு என் மேல எவ்வளவு பாசம்னு பாரு கண்ணத்து கிளி முத்தம் கொடுக்குறாங்க. நான் வரேன்னு அப்பா கிட்ட கூட சொல்லல, ஒன்னும் என் வீட்டு மருமகள் ஆகலாம்னு நினைச்சேன், இப்படி ஆகிருச்சு. பாரு ஆதி முன்னாடி சொல்லவும் ஒரு மாதிரி டல் ஆகுறா. காளியம்மாசன் பார்த்து, நீங்க எப்படி இருக்கீங்க மாமான்னு கேட்குறா. ஆதி,
அவனை மாமான்னு சொன்னது முறைக்கிறாரு. காளியம்மாசன் நல்லா இருக்கேன்னு சொல்றாரு. பாரு சுத்தி எல்லாரையும் பார்த்துட்டு அப்பா பிரியா எங்க பூபதி அவ வர வழியில பிள்ளைங்க விளையாடுறத பார்த்துட்டு அங்கேயே இறங்கிட்டாமா. பாரு சேடாகிட்ட அத காளியம்மா பாக்குறாங்க. லக்ஷ்மி வாங்கன்னு சொல்லிட்டு வராங்க. எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா பாரு வாசலே பாத்துட்டு இருக்காங்க. அத காளியம்மா பாக்குறாங்க. பாரு பிரியா வர அவளை பார்த்ததும் பாரு ஓடி போய் அவளை தூக்கி ஹாக் பண்ணிக்கிறா. பிரியாவும் அவளை நெக்க சுத்தி ஹாக் பண்ணிக்கிறா. எங்கடி போன இவ்வளவு நேரம் உன்னை பார்க்காம ஒரு மாதிரி ஆகிருச்சு தெரியுமா பிரியா, என் மேல அவ்வளவு பாசமா, ஏன் அமுக்கான்னு சொல்லி கன்னத்துல கிஸ் பண்றா. பாரு பிரியாவை தூக்கிட்டு வந்து காளியம்மா பக்கத்துல உட்கார்றா. பிரியா காளியம்மாவை பார்த்து சிரிக்கிறா. மைண்ட் வெஸ் இந்த வில்லேஜ் இங்க எதுக்கு வந்திருக்கு. காளியம்மா பிரியா கணத்தை பிடிச்சு கிள்ளி பேசிட்டு இருக்காங்க. காளியம்மாசன் பாரு ஒரு மாதிரி பாக்குறான். அத ஆதி பாத்துறாரு. ஆதி பாருவை கூப்பிட்டு எனக்கு தண்ணி வேணும் எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. பாரு சரின்னு பிரியாவை மடியில இருந்து இறக்கி விட்டுட்டு கிச்சனுக்கு போறாரு. ஆதி முறைக்கிறாரு. காளியம்மா கொஞ்சம் யோசிச்சுட்டு, தம்பி நாம நாளைக்கு நீ கூப்பிடவே இல்ல, அந்த கோவிலுக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வருவோமா. பூபதி நீ ஏன் கேக்குற, நீ அங்க வரமாட்டியே. காளியம்மா உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிருக்குல்ல, நீ அங்க விட்டுனா உனக்கு எல்லாம் நல்லதா நடக்கும்னு சொல்லுவிய, அதான் போலாமான்னு கேட்டேன். சரி நான் கிளம்புறேன். பூபதி போலாம்க்கா சாப்பிட்டு போ. காளியம்மா அதான் நாளைக்கு வரணும்ல, இப்ப முக்கியமா ஒரு வேலை இருக்கு கிளம்புறேன். பூபதி சரிக்கா. லக்ஷ்மி இந்தாங்க நீ காஃபியாச்சும் குடிச்சிட்டு போங்கன்னு கொடுக்குறாங்க. காளியம்மாக்கும் அவங்க பையனுக்கும் காஃபி கொடுக்குறாங்க. காளியம்மா யார் யாரும் மாறிட்டாங்க, ஆனா உன் காஃபியும் உன் கைப்பக்கும் இன்னும் மாறல லக்ஷ்மின்னு பூபதியை பார்த்துட்டு சொல்றாங்க. பூபதி ஃபேஸ் டல் ஆயிடுச்சு. அதான் ஆதி நோட் பண்றாரு. காளியம்மா சரி நான் கிளம்புறேன், நான் சொன்ன மாதிரி நாளைக்கு நேரம் கோயிலுக்கு வந்துடுங்க. லக்ஷ்மி சரிங்க நீ. காளியம்மா அங்கிருந்து போயிட்டாங்க. ஆதிக்கு காளியம்மாவை பார்த்து கன்ஃபியூஷா இருக்கு. ஆதி மாமா அவங்க உங்க அக்கானே எப்படி. பூபதி அவங்க என் கூட பிறந்த அக்கா இல்ல மாப்பிள்ள, எங்க பெரியப்பா பொண்ணு. அவங்க பையனுக்கு பார்வதியை கட்டி வைக்கணும்னு ஆசை எங்கிட்ட கேட்டாங்க. நானும் சரின்னு சொன்னேன், ஆனா அப்புறம் எல்லாம் மாறிடுச்சு. என்ன பண்ண முடியும், எல்லாம் விதிப்படி தானே நடக்கும். அதான் அக்கா மனசுல வருத்தமா இருக்கா போல, அதான் இப்படி பேசிட்டு போறாங்க. சீன் ஷிஃப்ட் டு காளியம்மா கார். காளியம்மா ரொம்ப சந்தோஷமா வராங்க. சந்தன பாண்டி காளியம்மா பையன் பேரு. எஸ்பி என்னம்மா சிரிச்சிட்டு வரீங்க, எனக்கு வர கோவத்துல அவனை கொலை பண்ணலான்னு தோணுது. காளியம்மா முட்டாள், கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக போறியா, உனக்கு பார்வதியை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. எஸ்பி எப்படிமா. காளியம்மா அதான் என் தம்பியோட சின்ன பொண்ணு இருக்காளே. எஸ்பி ஆமா இருக்கா, அவளுக்கு என்ன. காளியம்மா அவளை வச்சுதான் பார்வதியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், அதுக்குதான் யாரும் வராத அந்த கோயிலுக்கு பொங்கல் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன், அங்க வச்சு பிரியாவை கடத்தணும். எஸ்பி பிரியாவை கடத்தி என்ன பண்ண, பார்வையில கடத்தணும். காளியம்மா முட்டாள், பார்வதிக்கு பிரியானா உயிர், அவ வாயால உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வைக்கிறேன் பாருன்னு சிரிக்கிறாங்க. தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.